இப்போ அடுத்த செக்மெண்ட் வந்து அதுதான். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன், அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு மெமரி தோணுதோ அதை நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே டா. ஓகே தலைவரா? தலைவர் வந்து லீ மெரிடியனில் ஷூட்டிங்கு. பாப்பா ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. சரி வாமா கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். நடுவில் ஐ மீன் உள்ளே என்ட்ரான உடனே சென்டரில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நான் இங்கேருந்து அங்கேருந்து பார்க்குறேன், என்ன ஷூட்டிங், கபாலி எடுக்கிறேன். ஓ கபாலியா? நம்மளுக்கெல்லாம் ரஜினியெல்லாம் பைத்தியம். ஆமாம், அங்கே சேஞ்சிங் ட்ரெஸ் வந்து விமனுக்கு தனி என்ட்ரன்ஸ், மென்னுக்கு தனி என்ட்ரன்ஸ். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்து நாங்கள் ஸ்விம்மிங்லாம் பண்ணிவிட்டு திருப்பி குளிச்சுட்டு ஐம் பிரிங்கிங் பாப்பா இந்த பக்கம், சங்கீதா இந்த பக்கம் வரோம். தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு, நான் கவனிக்கல. நான் பாட்டுக்கு பாப்பா பிடிச்சி இழுத்துட்டு வரேன். செக்யூரிட்டி எப்படின்னு நான் என்னை புஷ் பண்ணாப்புல நான் போய் பின்னால் போய் சாஞ்சேன். அங்கேருந்து ரியாஸ் மேனேஜர் ரியாஸ் பிஆர்ஓ ரியாஸ் இருக்காரு, அவர் வந்து அறிவர் கடை ஏன்டா அந்த அவர் போய் இப்படி பண்ண, அவர் யார் தெரியுமா? ரியாசன. நான் போனாலே ஏதோ இது பண்ண, தலைவர் உட்காந்துருக்காரு, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் சங்கீதா போயிட்டு, சங்கீதா அப்பாவும் சாரி சங்கீதாவோட சித்தப்பாவும் ரஜினி சாரும் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வேலன் அப்படின்னு சொல்லிட்டு தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா டு த கோர். ஓகே, இஸ் நோ மோர். பட் பார்த்தோன்னே, ஏய் சங்கீதா எப்படி இருக்கா? ஓகே. ஹஸ்பண்டு பயங்கரமான ஃபேன், நாளைக்கு பாக் ஷெட்டில் தான் ஷூட்டிங், அங்கே வந்துருங்களேன், ஒரேண்டி கம் ஃபார் லஞ்ச் அப்படின்னாரு. சரி, எனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது தெரியலங்க. நான் அதுக்கப்புறம் வீட்டில் போய் பாப்பா ட்ராப் பண்ணிவிட்டு நானும் சங்கீதா பேட்மிண்டன் போயிட்டோம். ஓகே, பேட்மிண்டன் போயிட்டு அங்கே பேட்மிண்டன் முடிச்சுட்டு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஒரு நாலு மிஸ்டு கால்ஸ். ஓகே, நாலு மிஸ்டு கால்ஸு, என்ன மிஸ்டு கால்ஸ், 11 மணிக்கு மிஸ்டு கால் சொல்கிறேன்னு எடுத்து ஹலோ அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க தலைவர் பேசணும்னு சொன்னாருங்க. யாருங்க தலைவர்? இது ஒரு நிமிஷம் அப்படின்ற. ஆ ஹலோ, சோ சாரி. ஐயோ ஐயோ தலைவா, நீங்கள்லாம் வை டோன்ட் யூ கம் ஃபார் லஞ்ச் டுமாரோ? சார் கண்டிப்பாக சார், இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி. ஆமாம், எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கிற ஒரு விஷயந்தான் இல்லை. ரஜினி சார் அங்கே போய் உட்கார்ந்த உடனே அவர் என்னை பற்றி, என்னை பற்றி எப்படி அவர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணார் என்னன்னு எனக்கு தெரியல. பட் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படியே என்னை பார்த்துட்டு, என்ன அடிக்கடி திருவண்ணாமலை அப்படின்னாரு. தெரில சார், இஷ்ட தெய்வம், அங்கே போனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, வந்தால் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு. ஆ குட் குட் குட், அவ்வளோதான் டாபிக். எப்படி தெரி தெரியல அது. ஓகே,